ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பால் அல்வா செய்ய போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பால் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபுல் கிரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்துக்கிறோம். நெய் 3 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 100 கிராம். 1/2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். முந்திரி கொஞ்சம் எடுத்துங்க. கால் பொங்கு லெமன். பாலை ஊற்றிட்டு ஐயில் வச்சுங்க. நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டைலில் அப்படியே கிண்டி விடுங்க. பால் நல்லா காஞ்சி ஏடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கால் லெமன், இங்கே பாருங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறேன்னு பாருங்கள், ஒரு கால் லெமனை பிழிஞ்சு விடணும். பாலை திரிச்சிட்டு தான் நம்ம பால் அல்வா செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு திரிய ஆரம்பித்த உடனே நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தோம். இப்போ ஐ ஃப்ளேமில் வச்சுங்க. இந்த அளவுக்கு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுவோம். கையில் வச்சுங்க. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால் அல்வா ரெடி ஆகிடும். நல்லா ட்ரை ஆகிற ஸ்டேஜில் தான் நம்ம நெய் ஆட் பண்ணணும். சைடில் இருக்கலாம் நல்லா சுரண்டி விடுங்க. அலுமினிய கடாயில் செய்கிறவங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சீக்கிரமாக அடி பிடிக்கும். அலுமினிய கடாயில் நான்ஸ்டிக்கில் பண்ணால் கொஞ்சம் அடி பிடிக்காமல் ஈஸியாக வரும் கிண்டத்துக்கு. நல்லா ட்ரை ஆகிற ஸ்டேஜ் ஆகுது. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டோம். ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டே இருங்க. அல்வா பதத்தில் வந்துடுச்சு. நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பால் அல்வா ரெடி. இப்போ முந்திரி வறுத்துக்கலாம். கடைசி நம்ம அதில் முந்திரி போடலாம். சுவையான பால் அல்வா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க போற புது வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வரும்.